ஜாகிடிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாகி சேகர். இது வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். இது பிக் பாஸ் சீசன் 4 தமிழ் 103வது நாள் 104வது எபிசோடில் ரெண்டாவது ப்ரோமோ. ரெண்டாவது ப்ரோமோ ஒன்றும் இல்லைங்க. அது நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தவங்களை மீட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம லவ் சொல்ல முடியாது. பிரச்சனை ஏன்னா வீட்டிலலாம் திட்டிட்டு போயிடுறதுக்கு அப்புறம் வந்து மீட் பண்ணும்பொழுது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தும் பார்க்குற மாதிரி போவோம். காலேஜில் எப்படி நடக்கும் இல்லை? இன்னொரு விஷயமும் இருக்கு, அதாவது நான் உன்னை மிஸ் பண்ணம்மா அப்படின்னு சொல்ல வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் வந்து சிவானி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம்மா நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அவங்க போய் ரேகா மேம் கிட்ட இருந்தாங்க. ரேகா மேம் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, சிங்கப்பெண்ணே அப்படின்லாம் சொல்லி கிண்டல் பண்ணிட்டு பயங்கர டஃபாக இருந்தது. கடைசி அதாவது சாகும்போது சங்கர சங்கரா சொல்லுவாங்க அந்த மாதிரி. என்ன போங்க, இன்னும் இருக்கிறது ரெண்டு மூணு நாள் தான் அது. அந்த நாள் ரெண்டு நாள் இந்த ரெண்டு நாள் ஏதாவது பண்ணணும்ல, பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் தொங்க கொடுக்கன்னு திட்டிருப்பாங்க அவங்க அம்மா. நான் வந்து இந்த மாதிரி சாங்கெல்லாம் போடக்கூடாதுன்னு தெரியலன்னு அனுப்பிச்சி வச்சேன் நான் பின்னாலேயே. ஓகே, திரும்பவும் இந்த மாதிரி வந்து ரெண்டு பேர் முறைச்சி பார்க்கறது போகிறதெல்லாம் வச்சு ஏதாவது சாங் போடுறீங்களா அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக மைண்ட் வைஸு அவங்க அம்மா மைண்ட் வைஸ் அப்படிதான் இருக்குன்றான். சிவானி வேற சைக்கிள் கேப்பில் கேட்குறாங்க, என்னாச்சு என்ன எப்படி இருக்க அப்படின்னாங்க. நல்லா இருக்கேன், நான் உடம்பு சரியில்லையா அப்படின்வாங்க. ஆமாம், ஏன்னா அதான் அவர் வந்து அவர் மிஸ் பண்ணுறாராம். ஆமாம், அவர் ஒரு மாதிரி டல்லாக வச்சுக்கிட்டார், பாவமாக வச்சுக்கிட்டார். முடிஞ்ச செட் ஆகலை. பட் இருந்தாலும் இப்படி வந்து ஆரி வந்து மக்கள்கிட்ட சேவை ஆனாருன்னு சொன்னப்ப இவர் என்ன பண்ணார், எல்லா கேமராக்கிட்டையும் போய் போய் கன்ஃபர்ஷன் பண்ணி பண்ணி அவர் சேவ் ஆகிட்டாருன்னு. அதே மாதிரி இப்போ எல்லா இடத்துலையும் கேமராக்கிட்டலாம் போய் போய் பேசிகிட்டே இருக்காரு. பாலா பார்க்குறப்ப கொஞ்சம் சிரிப்பாக இருந்தாலும் நிதர்சனமான உண்மை அதுதான். ஓகே, ஸோ இதான் அந்த சிவானிக்கும் அவருக்குமான விஷயங்களை தான் வந்து திருப்பியும் காட்டினாங்க. பாட்டெல்லாம் போட்டு திருப்பி, அதாவது இந்த பிக் பாஸ் டீமுக்கு ஒரு மனசாச்சே கிடையாது. இன்னும் மூணு நாள் இருந்தால் கூட வந்து இவங்க இந்த லவ் டெவலப் பண்ணுறதாம விட விட்டாங்க மாட்டாங்க அந்த மாதிரி சாங் போட்டே இருந்தாங்க. ஸோ இதுதான் வேற என்ன, மீண்டும் அடுத்த ப்ரோமோவில் உங்களை சந்திக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள், கனு வாழ்த்துக்கள், கனு வாழ்த்துக்கள் எல்லாமே உண்டு. ஸோ டாடா பாபாய். வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.